நடுவர் அவர்களே, உண்மையிலேயே நம்ம வந்து இப்ப ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு சிறந்ததுன்னு கேட்டா நம்ம ஏதாவது சொல்லுவோமா? இப்ப நாம பெற்றெடுத்த பிள்ளைகள்லயே எந்த பிள்ளை சிறந்த பிள்ளைன்னு கேட்டா சொல்லுவோமா? அதே மாதிரிதான் இளைஞர்களையும் நம்பி பல திட்டங்கள் போட்டிருக்காரு. ஏழைகளை உயர்த்ததற்காக தளபதி அவர்கள் பல திட்டங்கள் போட்டிருக்காரு இல்லையா? சாதாரண இல்ல நம்ம தளபதி இல்லையா? சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாத நம்ம தளபதி யார உலகத்துல யாரும் மிஞ்ச முடியாது நினைக்கிறதுனாலதான் ஒரு கூட்டம் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கல நடுவர்களே. நம்ம ஏன் சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாத தளபதிக்கு நிகரா சொன்னா தெரியுமா? நம்ம காட்டுக்குள்ள எத்தனையோ மிகப்பெரிய விலங்குகள்லாம் இருக்கு, யானை இருக்கு, புலி இருக்கு, சிறுத்தை இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து காட்டுக்கு தலைவர் கிடையாது. ஆனா சிங்கம் மட்டும்தான் காட்டுக்கு தலைவர். ஏன் தெரியுமா? மத்த விலங்குகள்லாம் தேவையானதை பூரா எல்லாத்தையும் வேட்டையாடி சேர்த்து சேர்த்து வச்சுக்கும், சிங்கம் மட்டும்தான் பசிச்சா மட்டும் வேட்டையாடி மிச்சம் இருக்கக்கூடிய உணவுகளை காட்டில் இருக்கக்கூடிய மத்த விலங்குகளும் பசியாருட்டுன்னு உட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு சிங்கம். அதனால்தான் காட்டுக்கே தலைவரா இருக்காங்க. அதே மாதிரிதான் நம் தளபதி யாரும் தான் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, தன்னை நாடிய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சதுனாலதான் நான் அவரை சிங்கத்தை யாரை கொஞ்ச முடியாதுன்னு சொன்னேன். நடுவர்வர்களே, உண்மையிலே நாங்க ஏன் வந்து தளபதி யாரை பத்தி நாங்க எத்தனையோ கழகத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டாங்க, நம்ம போனோமா? போக மாட்டோம். ஏன்னா உண்மைக்கு பின்னாடிதான் நம்ம எப்போதுமே இருப்போம் இல்லையா? ஒரு அழகான கூட்டம் நம்ம வரத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்காங்கல்ல. நடுவர்வர்களே, நம்ம தளபதி யார் முகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எந்த பக்கம் பார்த்தாலும் அவரை பார்க்கும் போது எனக்கு ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன வசனம்? ஆனா 70வது பிறந்த நாள் அவருக்கு, வயசுதான் அவருக்கு 70. அவர் பின்னாடி அவர் சிரிப்பையும் அவர் முகத்தையும் பார்த்தா என்ன தெரியுமா தோணுது? என்னதான் வயசானாலும் இன்னும் அவர் அழகும் ஸ்டைலும் குறையாம அப்படியே இளமையா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நடுவர்களே, அவங்களுக்கு பின்னாடி இளமையான ஒரு கூட்டம் இருக்கிறதால தான். டெல்லியில ஒரு எல்லா தொழிலதிபர்களும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்களாம். அதுல வந்து உலகத்திலேயே மிக அழகான அரசியல் தலைவர் யார் என்று சொல்லி ஒரு ஓட்டு போட சொன்னாங்களாம். எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டது நம்முடைய மக்கள் முதல்வர் தங்க தளபதிக்கு தான். அதனாலதான் திமுக கழகத்தின் தளபதி என்னாலும் அவர் தான் தமிழ்நாட்டின் அதிபதினு முத்திரை குத்திருக்கமா இல்லையா? இனிமேல் என்னைக்கு அது மாறவே மாறாதுல்ல? 70வது பிறந்தனால உண்மையிலேயே எத்தனையோ மேடைகளுக்கு நான் திமுக கழகத்துல கிட்டத்தட்ட 6வது மேடை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நடுவர்களே. ஆனா அப்படி பேசும்போது கூட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் கழகத்தை நம்பி இருக்குன்னா உண்மையிலே இதுதான் கழகம். சத்தியமா பெண்களும் நம்பிக்கை பாத்துக்காங்கல்ல, டிவி சீரியல்ல தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களா இல்லையா? அந்த பெண்கள் நீங்க கைத்தட்டிக்க, உங்களுக்கு நீங்களே சபாஸ்கா முந்தாள் கும்பகோணம் பக்கம் பேச போனேன் நடுவர்கள். நைட்டு 2:30 அந்த நடுவர் என்ன பேச விட்டாங்க. சரி, அந்த நடுவர் ஹைட் ஆர்டர் படி தான் பேச விடுவாங்களா? பட்டிமன்றத்துல நான் தானே கூப்பிட்டேன். அந்த என்ன சிரிக்கிறாரு, என்ன சம்பத்தண்ணே, அதுக்கு நான் என்ன ஸ்டூலா போட்டு வர முடியும்? பட்டிமன்றத்துலயே நான் தான் கூப்பிட்டேன். நைட்டு 2:30 பேச விட்டாரு. பேசி முடிச்சுட்டு நன்றி வணக்கம் உட்கார்ந்தே முன்னாடி ஒருத்தர் எழுந்திரிச்சாரு. என்ன அவசரம் காசு வாங்கறதுக்கு தானே இப்ப நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். வேணா என் பேச்சு பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வேணா எக்ஸ்ட்ரா பேசுறேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன் பேச்சு பாட்டுக்காக எல்லாம் நான் உட்காரல. எங்க ஊருக்கு மினி பஸ் 4:45 வரும், அது வர வரைக்கும் பேசினாரு. நான் மினி பஸ் வர வரைக்கும் மணி பர்ஸ் திறந்து வச்சு உட்காந்துட்டேன். எழுதி ஏன் உங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும்ல? அந்த ஒரு காரணத்துக்காக. அதாவது பரவாயில்ல நடுவர்களே, இந்த அபு சார் இருக்காருல, என்னதான் மேடையில என்ன மட்டுமே திட்டி 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 பேசி காசு சம்பாரிச்சிட்டு போனாலும் கூட அவங்க ஊர் பக்கம் உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்த ஊர். அவங்க ஊர் என்ன ஊர் தெரியுமா? திருவாரூர். அதனாலதான் உங்களுக்கு பேச்சு தன்னால வருது. சாதாரண ஊர்ல இன்னைக்கு வந்திருக்கீங்க. திருவாரூர்ல பேசும் போது ஒரு அண்ணன் பாராட்டி பாராட்டி காசுங்க. ஒரு காமெடி தான் சொன்ன, சொல்லி முடிச்சோடனே படக்குது எந்திரிச்சாரு, சட்ட பையில கைய விட்டாரு, 500 ரூபாய் எடுத்தாரு. சரி, குறிப்பு அங்கலட்சுமிக்கு 500 ரூபாய் கிஃப்ட் எழுதி கொடுத்தாரு. சரி, சந்தோஷமா வாங்கிக்கிட்டேன். மறுபடியும் 10 நிமிஷம் பேசணும்னா மறுபடியும் அதே அண்ணன் எந்திரிச்சாரு, சட்ட பாக்கெட்ல கைய விட்டாரு, 500 ரூபாய் எடுத்தாரு. சரி, குறிப்பு அங்கலட்சுமிக்கு 500 ரூபாய் எழுதி கொடுத்தாரு. சரி, இதே மாதிரி அந்த ஒரு அண்ணன் மட்டுமே சட்ட பாக்கெட்ல இருந்து 7500 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு. நான் இங்க அதெல்லாம் கேட்கல. அவர் நினைக்கிறார், ஐயோ நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசை பூரா வாங்கிடுவோம் போல இருக்கேன் சத்தன சாக்கல. அவர் நினைக்கிறார், நமக்கு அதெல்லாம் அது கேட்டு பழக்கம் இல்ல, இது கூட தன்னம்பிக்கையா பிறந்த நீங்க குடுப்பீங்க, அது வேற விஷயம்.
Pala sakkara narkaligalai angge sendre thalaivarudaiya ninaividathai paarpadharkaga vazhivaguthu koduthavardhan nammudaiya thanga thalapathi avargal. Sadharana alla yaar edha sonnalum avar patla kavalapadrathe illenga. Aama. Eppadi nam uttamal aringer nammudaiya aagaya sooriyan udippadharku munbagave indha udaya sooriyan eppadi elundhu seyalpattado adhai pola nam thanga thalapathiyum seyalpattirkar appingiradha unmaiyana vishayam endru varugale. Yaar edha sonnalum kaadhu vaangikka koodadhunga. Unnal, emang kita free bus aja. Ama. Free bus leh, eri, pakai itu tetap wonder lah, cah setir kengka. Ada waktu niya setia, ini lah, chat pakai itu kayu udah kayu udah. Adalah dah, orang lagi rendah dal tiba lagi kurang, tadi ma. Oh. Chat pakai itu kurang, dah awalnya kita orang beda. Thank you. Nada berapa kali? Unnal hilang kah? Free bus leh, boyi, na mandu wonder lah, cerba setir keng. Jadi. Apa dia tu aja kengka? Enak, ama kak. Le, nalla visienggal. Apa orang mau vidi karla mungkin depan kak pati ya, waya prielan joli kurukra. Apri nenek panggal lah ya. Nado orang le, free bus le. Kanan tulen kaya bocor jurnal boleh mampir ukan dengannya. Pakar tu kena stylish ada erpa. Rendu pasangnya ponan gan nado orang le. Adalah orta sana dabu sar mari or paya na. Never. Madri dah sone. Apri nalan tu pombo sana parra macam. Anda busayim par, anda ponnayim par na, enak tak? Anda busayim par, anda ponnayim par na. Ponnay na sana? Ama, anda orang le. Pakat tu kembali terbaru terimari er kelana macam na. Anda ke pakat tu kalian jual na, anda lah orang tu nagu ramu rompet arama angge nikir tu orang kan? Kalau kita sana? Ya, ya apa? Palu wonder le, sihir kita par cakap pakai. Palu wonder ni le ya. Kawala peradaan, na untala cah jatuh cerita pali kat atas kitaran. Aku tanah marah tu sini kita lagi. Ya apa tak kamera mana? Ya na, anda pakai terbi ukan tu kerana? Hah? Dah zoom bani, ya na? Ini pakai mudiah pada marah. Lepas, sini kya? Ayo. Ada sak. Ya, kula sendawa sama urcang mas sini kita mati ya. Ya ni terbaru terus, na kula kampala baru tu. Hah? Kalian ada cerita lagi? Aur yang ni pasal na awal.
கல்யாண மாலை பட்டி மாதிரி மாதிரி ஐயா நான் உங்க பேத்தி தானங்க ஆமா இது பாருங்க அவர் வாக்கல பேத்தியா ரசிகர்னா இப்படி நல்லா கை தட்டுங்க அட சூப்பரா ரசிக்கிறார்ல ஆமா நடுவர் அவர்களே அதையும் தாண்டி இப்ப குரல் வேற எனக்கு வித்தியாசமா கேக்குது கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு ஆமா இன்ன 5 நிமிஷம் தான் இருக்கு உங்களுக்கு டைம் ஆமா ஆமா சாப்பாடு முக்கியம் நினைச்சு பார்த்தது கர்ம வீரர் காமராசர் அவர்கள் அதற்கு பிறகு பள்ளி குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு சொன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு வயிறார உணவு வேணும்னு ஒரு அற்புதமான உணவு திட்டத்தை மாணவர்களுக்கு கொண்டு வந்தாங்க அது மட்டும் கிடையாது நடுவர் அவர்களே எங்கேயோ மூளை முடுக்கில வந்து புத்தக திருவிழா நடந்துட்டு இருந்தது கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 புத்தக திருவிழா நான் பேசிட்டு வந்துட்டேன் எத்தனையோ அங்கங்க நடந்து கொண்டிருந்த புத்தக திருவிழாவை எல்லா மாவட்டங்களில் நடக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தார்னு சொன்னா அது இளைஞர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வழிதான நடுவர்களே அவர்களே எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய பட்டிமன்றத்தை பாராட்டி குறிப்பாக அன்னலட்சுமிக்கு இல்ல சட்டப்பையில இருந்து ஒருத்தர் 500 ரூபாய் கொடுத்திருக்காரு 7500 ரூபாய்ல முதல் 500 ரூபாய் வந்திருக்கு அந்த அந்த கொடுத்த 500 கொடுத்தது யாருங்க தெரியல அவரு நாளைக்கு காலையில உங்க வீட்டு வாசல்ல வந்து பைக்கோட நிப்பாரு பாத்து இன்னொரு 500 வருதுக்கா அக்கா ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிறேனே எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல 10 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்தா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் 2 நிமிடங்கள் இருப்பதால் பட்டிமன்றத்தை பாராட்டி பேர் சொல்லுங்க தலைவர் நடுவீரப்பட்டு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்மா ஆமா இது பட்டிமன்றத்தை பாராட்டி எல்லாருக்கும் 500 ரூபாய் தனியா இருக்குது ஒருவேளை இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே அவர் அங்க புல்லட்ல நிக்கலாம் ஏறி உட்கார்ந்துட்டு come on baby let's go on the bullet அவர் வேற ரெடியா இருக்கிறார் எவ்வளவு போட்டி அன்னலட்சுமிக்கு வயசானகத்துல பல்லு போச்சு ஆசைய இப்படி அமலாதுமா ஏன் அவ்வளவு கருப்பாவா இருக்கேன் தெரியாம இருக்கிறதுக்கு அண்ணே நீங்க தானே 1000 ரூபாய் கொடுத்தது உங்களை பார்த்தோட எனக்கு ஒரு டைலாக் தோணுது கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கக்கூடிய கழகத்துல ஒரு ஆள் நீங்க தான் ஆனா நம்ம கழகத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பொருத்தம் 100% இருக்கு ஏன் தெரியுமா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏன் இப்படி குடுக்குற காசுக்கு மேல கூவிட்டு இருக்கிறேன்னு கேக்குறா சேச்ச அப்படிலாம் ஒருபோதும் கழகத்துல யாருமே கேட்க மாட்டாங்க நான் பெருமைக்காக எல்லாம் சொல்லவே இல்லை எத்தனை கழகத்துக்கு கூப்பிட்டாலும் நாங்க யாருமே பேச போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா பேச்சாளர் பெருமக்களை மதிக்கக்கூடிய ஒரு கழகம் உண்டுன்னு சொன்னா அது கண்டிப்பா திமுக கழகம் மட்டும்தான் நாங்க உண்மையிலே அனுபவத்துல சொல்றோம் நாங்க அண்ணே உங்களை பார்த்தோன்னு எனக்கு பாயிண்ட் மறக்க மாட்டேன் 100% அண்ணே உங்களுக்கும் திமுக கழகத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு ஏன் தெரியுமா உங்க முகம் கருப்பு நீங்க நெத்தியில வச்சிருக்கிற குங்கும பொட்டு சிவப்பு கருப்பு சிவப்பு கலந்திருந்தாதான் கருணை உள்ளமே இங்க பிறக்கும்னு நிரூபிச்சாங்கல்ல நீ இங்க பாரு மனோகரன் சாரையும் அவங்க மேடத்தையும் பாரு அவர் கருப்பு அவங்க பாரு செக்க சிவப்பு பாரு உங்க வீட்டுக்கார மட்டும் இருக்காரு நடுவர்களே அவர் ஏமா ஞாபகப்படுத்துறேன் இப்ப நான் நிறைவா நிறைவு பண்ணணுமா இல்ல என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க நீங்க ஆமா முடிக்கணுமா இன்னும் 2 பேச்சாக இருக்காங்கம்மா அப்படியா சொல்றீங்க ஒரு 2 கருத்து உண்மையிலேயே எத்தனை அதாவது முதல்வர்கள் வந்திருந்தாலும் கூட ஒரு சதுரங்க விளையாட்டை உலகமே மெச்சுகின்ற அளவுக்கு நம் தமிழகத்தில் கொண்டு வந்து பெருமை சேர்த்த ஒரு முதல்வர் யாருன்னு கேட்டா முதல் முதல்வர் யாருன்னு கேட்டா நம்ம தளபதியார் மட்டும் தானே நடுவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க சென்னையே ஜொலிச்சுது அது மட்டும் இல்லங்க இப்ப எனக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காசு இப்படி எல்லாம் வாய்ப்பு நாளை எப்பயா பெரிய ஆளா இருந்திருப்பேன் இப்ப இப்படி பெரிய ஆளாக்கிட்டு இருக்கேன் அதுதான் வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கலைத்திறன் போட்டி என்று ஒன்றை அமைத்து இன்னைக்கு புதுக்கோட்டையில் படிக்கக்கூடிய ஒரு +2 மாணவி இன்னைக்கு உலக அளவுல தெரிஞ்சிருக்காங்க சொன்னா அது நம் தங்க தளபதியார் கொண்டு வந்த ஒரு அற்புதமான திட்டம் தான் நடுவர்களே நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எங்களை மாதிரி குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் தங்க தளபதியார்
எப்போ எங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரோ எங்க வீட்டுல ரொம்ப மதிப்பு அதிகமாயிருச்சு. நாம்பளை ஆளுங்க எல்லாம் என்னதான் வேலை பார்த்தாலும் பெண்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மனைவியை பார்த்து தாடி இட்லி தாடி தாடி சட்னி தாடி தாடி சட்டையை துவச்சு போடுறீங்க தாடி வீட்டை போட்டுறீங்க எத்தனை டீ போட்டாங்க. இப்ப என்னைக்கு எங்க தளபதி ஏற்பாடும் கொடுக்கறாரோ முந்தா நாள் என் வீட்டுக்கார பார்த்து இந்தா காப்பி பட்ட ஒரு ஷாக் ஆகல. ஏன் காது கேட்காதெல்லாம் இல்ல மொழி காசி உங்கள்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். நடுவரவர்களே, நாங்க கெத்தாவும் இருக்கிறது குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்தாகவும் இருக்கும் நினைச்ச எங்கள் தங்கள் தளபதியர் எங்களுக்காக போட்ட திட்டம் என்னைக்குமே எங்களை போன்ற இளைஞர்கள் அற்புதமாக வழிநடத்திதான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நடுவரவர்களே, தளபதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரினுடைய திருமண உதவித்தொகையை தங்கள் தளபதி அவர்கள் பெண்களுக்கான உயர் கல்விக்கான உதவித்தொகை என்று மாற்றி அமைத்தார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. தெரிஞ்சா சொல்ல மாட்டானா சுத்தறேன் பூ வைக்க மாட்டேன் தெரியுமா? தாத்தா கொல்லு தாத்தா நீ கொல்லு தாத்தா இல்ல சொல்லு தாத்தா இல்ல அடக்கே வாசிக்கிறப்பா இது வேற ரெக்கார்டிங் வேற ஓடி உனக்கே ஒரே ஒரு ரசிகர் இருக்கிறார் அவரையும் கெடுத்துக்காது நல்ல உண்மையிலேயே என்ன அப்பயும் இப்படிதான் பாக்குறாரு நேராவது நான் எப்போதுமே பூ வைக்காதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏமா நானே ஒரு பூ எனக்கு எதுக்கு பூ சொல்லி கிழவிக்கு கொடுப்பேன் நான் முடிக்கலான் இருக்கேன். இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் அரை கிரவுண்ட் காலியா இருக்குன்னு. இப்படி எல்லாம் யோசிச்சா உனக்கு அப்படிதான் போகும். இன்னைக்கு படப்பையில பாருங்க, அழகா நமக்கெல்லாம் அழகா அறையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இல்லையா? மதியானம் வீட்டு சாப்பாடு பிரியாணி என்ன மீன் குழம்பு என்ன ஆட்டா அரை கைத்தட்டுக்கு முதல்ல திண்டிங்க நல்லா எல்லாம் நாலு கிலோ ஏறி போயிருக்கு. நடுவரவர்களே, ஒரு கழகத்துக்கு போறமே இன்னைக்கு பூ வைக்கலாம் நினைச்சேன். பட் நீங்க எப்போதுமே எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க, பூ வாங்கி கொடுப்பீங்க, ஓசிலே காரில கூட்டிட்டு போவீங்க, கை நிறைய பணத்தை அள்ளி கொடுக்க முடியாது. ஒரு சிறந்த நடுவர். பூ நான் வாங்கிட்டு வந்திருக்கேனே, நீ வாங்காதான் சொன்னீங்களா இல்லையா? எனக்கு ஒரு மனசாட்சி, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவே நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கு ஹேர்பின் கூட வாங்கலனா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா மனசாட்சி ஊத்திட்டு நானும் ஐஸ்வர்யாவும் படப்பையில இறங்கி சுத்தி சுத்தி வராங்க. ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கூட இல்லங்க. சரி, மெடிக்கல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் காணோம். பரவாயில்ல, இருந்தாலும் இன்னைக்கு பூ வைக்காம போகலாம் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா யூ-டர்ன் போட்டு வந்தேன் பாருங்க. சத்தியமா சொல்றேன், அந்த யூ-டர்ன் போட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன மாதிரியே ஒரு குறத்தி அக்கா உட்கார்ந்து இருந்தாங்க. நான் தானா அந்த அக்காட்ட போயிட்டு ரொம்ப டீசெண்டா தான் பேசினேன். சத்தம் போட்டுலாம் பேசல, பிகாஸ் மேக்கப் போட்டிருக்கோம், செலிபிரிட்டி அவேர் ஆயிட்டோம். ஸோ டீசெண்டா பேசினேன். கீழே விட்டு இறங்கணும்னு அந்த அக்காட்ட போயிட்டு ரொம்ப டீசெண்டா ஹாய்க்கா ஹேர்பின் எவ்வளோ காசு சொல்லி கேட்டான். லிப்ஸ்டிக் அழிஞ்சிடக்கூடாது இல்லையா? ஹேர்பின் எவ்வளோ காசு சொல்லி கேட்டான். அந்த அக்கா வெளியே சொல்லியிருக்கலாம் இல்லைங்க. அந்த அக்கா என்ன பார்த்துட்டு 20 வாணுச்சு. என்னக்கு சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? காஞ்சிபுரத்துல 2 ஹேர்பின்ஸ் 20 ஆவா? எங்க ஊரு வாங்கக்கா, 20 ஹேர்பின்ஸ் ஜஸ்ட் 5 ரூபீஸ். நீங்க என்னக்கா லிப்ஸ்டிக் அழிஞ்சிடும் இல்லையா? 20 ஆவா சொல்றீங்கன்னு நாங்க கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா என்னக்கா சொல்லியிருக்கணும், வாங்கினா வாங்கு வாங்காட்டி போய் எங்க ஊர்ல இதுதான் வேலைனா நான் பட்ல பேசாம வந்திருப்பேங்க. அந்த அக்கா என்ன பார்த்து என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்டாங்க? ஆபூசா என்ன கேட்டாங்க? இந்த அழகு தேவதைய பார்த்து. ஐயோ கடவுளே, பாரு போது பாரு போறே பாரு. ஏ ஹர்கிலே, மேக்கப் போட்டு லாத்திக்கிட்டு வர்றேன். ஏ பாத்தி மட்டும் 2 வார்த்தை பேசுவேன், உனக்கு 4 கப்பு டீ கேட்குது. தன்னை மறந்து சிரிக்கிறீங்க, நீங்க முக்கிய பிரமுகர்ல உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க
அரசியலின் அடையாளம் என்று கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம்.